முன்னோர்கள் எல்லா ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு வந்து குறிப்பாக சொல்லுவாங்க. ஏன் குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் அதனை பயன்படுத்தி அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதை தன்னுடைய சந்ததிகள் எதனை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், கெட்ட விஷயங்கள் வேண்டாம், நல்ல விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க முன்னோர்கள் தீர்மானித்து தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறது கிடையாது, முன்னோர்கள் சொல்லும் மூத்தோர் வாக்கும் ஒரு பொழுதும் தவறாகாது. ஆனால் இன்றைக்கி வாயை திறந்தா, ஏ கிழவி கம்முனு கடை, ஏ பெருசு கம்முனு கடை, உனக்கு என்ன தெரியும், இன்றைக்கி அப்படித்தான் நம்ம சொல்கிறோம். அது சொல்லுவாங்க, நீரால் கோலம் போடாதே நெற்றியை காலியாய் விடாதே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீரால் கோலம் போடாதே நெற்றியை காலியாய் விடாதே, குச்சியை கொளுத்தி வீசாதே இரவில் ஊசியை எடுக்காதே, கால் மேல் காலை போடாதே காலையில் அதிகம் தூங்காதே, தொடையில் தாளம் தட்டாதே தரையில் வெறுமனை படுக்காதே, மலஜலம் அடக்கி வைக்காதே நகத்தை நீட்டி வளர்க்காதே, ஆலயம் செல்ல தவறாதே அதிகமாக பேசாதே, எண்ணெய் தேய்க்க மறவாதே சந்தியில் உணவும் உண்ணாதே, பாயை சுருட்ட மறக்காதே பகலில் படுத்து உறங்காதே, குளிக்கு முன் புசிக்காதே ஈரம் சொட்ட நிற்காதே, நாமம் சொல்ல மறவாதே நல்ல குடியை கெடுக்காதே, தீய வார்த்தை பேசாதே நின்று தண்ணீரும் குடிக்காதே, எதையும் காலால் தட்டாதே எச்சில் பத்தை மறக்காதே. சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் சொல்லி கொடுத்தோரே எந்தன் குடியில் மூத்தோரே, எல்லாம் கேட்டு வாழ்ந்தோரே என்றும் வாழ்வாய் வாழ்வோரே. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு கேட்குறோமா? கேட்கறது கிடையாது. அவர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடித்திருந்தாலே எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருப்போம். 4 வயது குழந்தைக்கு பித்தநரை ஏற்படுகிறது, 4 வயது குழந்தைக்கு இளநரை ஏற்படுகின்றது, 50 வயதுக்கு மேற்பட்டு வந்தாலே போதும், ஓகே 4 வயது குழந்தைகளுக்கு அந்த இளநரை ஏற்படுகின்றது. ஒரு குழந்தையினுடைய மன அழுத்தம், தாயினுடைய மன அழுத்தம்லாம் எப்படி இருக்கும்? குழந்தை பராமரிப்பு என்பது ஐயா சொன்ன மாதிரி தான், நிறைய இன்றைக்கு குழந்தை பராமரிப்பு எல்லாமே முரண்பட்டு போயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு செயல்களும் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணத்தை கொடுக்கிறது. அதனால் முன்னோர்கள் சொல்லும் மூத்தோர் சொல்லுகளையும் முடிந்த அளவுக்காவது கடைபிடியுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், நிச்சயமாக அதில் ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்வார்கள் ஒழிய நீங்கள் கெட வேண்டும் என்று யாரும் சொல்வது கிடையாது. என்றைக்கு இருந்த மூதாதையர்கள்? அம்மாவோட அம்மா இருந்த காலத்தில். அம்மா நம்மளோட சேர்ந்துருச்சு, நம்ம நம்மளை மாதிரியே. இப்போ போய் டிவி பார்த்தோம்னா மிக்சியில் அரைக்க சொன்னால் அரைக்கக்கூடாதுன்னு சொன்னால், என் காலத்தில் மிக்சியே இல்லை, இப்போ மிக்சி வந்திருக்கல அரைச்சா என்ன, அம்மா நம்மளை சொல்லும், அதுக்கு தெரியாது. அப்போ முடிஞ்சளவுக்கு பழமொழிகளை அர்த்தம் உணர்ந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்கிறது தான் இயற்கையினுடைய தத்துவம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.